குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் குடியிருப்பு நலச்சங்கத்தினர், வியாபாரிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைஷ்ணவா கல்லூரி ரயில்வே கேட்டில் நாள்தோறும் ரயில் மோதி உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், அதற்காக அரசு பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்லும் சுரங்கப்பாதை விரைவில் அமைக்க வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. குரோம்பேட்டை வைணவா கல்லூரி ரயில்வே கேட்டை கடந்து ராதாநகர், நெமிழிச்சேரி உள்ளிட்ட 2 லட்சம் பேர் பயன்படுத்தும் நிலையில், நாள்தோறும் ரயில் மோதி விபத்துகளில் பாதசாரிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க 2014 முதலே கனரக வாகனத்தில் செல்லும் விதமாக ரயில் சுரங்கப்பாதை திட்டம் திட்டமிடப்பட்டது. ஆனால் இதுவரை அதற்கான பணிகள் துவங்கவில்லை. அதுபோல் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் திரும்ப முடியாமல் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் ஆட்டோ போன்ற வாகனங்களில் அதிக கட்டணம் கொடுத்து சுற்றி வர வேண்டியுள்ளது என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள், வியாபாரிகள் என வைஷ்ணவா கல்லூரியின் அருகே இருந்து 2-3 மண்டல குடியிருப்போர் நலசங்கங்களின் இணைப்பு மைய செயலாளர் முருகையின் தலைமையில் குரோம்பேட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் ராமகிருஷ்ணன், துணைத்தலைவர் நாசர், நலசங்க பொருளாளர் அரசி, அறப்பூர் இயக்கத்தின் நிர்வாகி டேவிட் மடோகரன் உள்ளிட்டவர்கள் ஊர்வலமாக நடந்து வந்து ரயில்வே கேட்டில் புகுந்து ஜிஎஸ்டி சாலையில் மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஜிஎஸ்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் சமாதானப்படுத்தியதை அடுத்து நலச்சங்க நிர்வாகிகள் கலைந்து சென்றனர். நடைமுறைக்கு
மேடைக்கு செல்வதற்கு இங்க போனா இந்த எம்ஏடி இதாயிடுச்சு.
இந்த ராஜா வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து போக வர கனரக வாகனங்கள் சென்று வரக்கூடிய வகையில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று 2007 முதல் அனைத்து வியாபாரங்களும் அனைத்து நலஜங்களையும் ஒருங்கிணைந்த இணைப்பு மையம் சார்பிலும் அனைத்து மட்டத்திலும் கோரிக்கை வைத்து வருகிறோம். இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. 2014 திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதில் இல்லை. ஆகையினால் அதாவது போன வாரம் கூட கிட்டத்தட்ட 6 இந்த ரயில்வே தண்டவாளத்தில் 8 தண்டவாளத்தில் அடிப்பட்டு இறந்துருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு 30 குறைஞ்சது இறக்குறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் உட்பட. இதெல்லாம் தவிர்க்கிற வகையில் தான் எங்களோட கோரிக்கை இருக்குது. அதனால் இதை வந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கடிதம் வந்திருக்குது, நடைபாதை மேம்பாலம் போட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறதா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குது. இந்த திட்டத்தை எந்த காரணம் கொண்டும் கனரக வாகனங்கள் அல்லாமல் செல்லும் வகையில் அல்லாமல் வேறு எந்த திட்டத்தையும் நாங்கள் ஏற்க முடியாது. கிட்டத்தட்ட 200,000 மக்கள் அனைத்து வகையான ஜனநாயகத்துக்கு உட்பட்ட சாத்வீக முறையிலான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே அரசு நிர்வாகமும் தயவு கூர்ந்து இந்த 200,000 மக்களையும் காப்பாற்றுகிற வகையில் கனரக வாகன சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, ராதாநகர் சுரங்கப்பாதை பணி 2009 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 2024 கிட்டத்தட்ட 15 இன்னும் முடிக்கப்படவில்லை. இது உலக வேர்ல்டு ரெக்கார்டு இது. அதோட இந்த அங்கே படிக்கட்டு அமைப்பதற்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அந்த படிக்கட்டு இன்னும் அமைக்கப்படவில்லை. அதே ஆகையினால் அந்த படிக்கட்டு உட்பட அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்களது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, இப்போது கிளாம்பாக்கத்தில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சென்று வருவதற்கு மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அது அரசு ஆகவே இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மீனம்பாக்கத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அதை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் சென்ட்ரல் மீடியாவில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்புகளினால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம், இந்த வந்து ஆட்டோக்காரங்க 50 வாங்கினவங்க இன்றைக்கி 100 கேட்குறாங்க. அதோடு இவங்க என்ன பர்பஸாக டிராஃபிக் ஜாம்னு வச்சாங்களோ அந்த பர்பஸ் நிறைவேறல. இல்லை, முடிச்சிட்டேன். டிராஃபிக் ஜாம் எம்ஐடி பிரிட்ஜிலையும் பான்ஸ் பிரிட்ஜிலையும் டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதை குறைக்கின்ற வகையில் இந்த தடுப்புகளை அகற்ற வேண்டும் என்பது எங்கள் அனைவரிடம் கோரிக்கை. நன்றி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.